அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்பு இந்த பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக அறிவித்திருந்தார். இப்பொழுது நாளை பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதாக அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் ஏற்கனவே 5 கட்சிகள் சம்பந்தனையாவுடைய தலைமையிலே கூடி சில தீர்மானங்களை ஜனாதிபதியிடம் அனுப்பியிருந்தோம். இதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்தோம். அதில் முதலாவது நில அகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது, அதை உடனடியாக நிப்பாட்டி ஏற்கனவே எடுக்கப்பட்ட நிலங்களை மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும், அதிகார பகிர்வு சம்பந்தமாக அரசியலமைப்பு மற்றும் சட்டங்கள் அமுல்படுத்தி மாகாண சபை தேர்தலை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இரண்டாகவும், உள்ளக சுயநிர்ணய அடிப்படையில் தமிழ் மக்கள் சரித்திர ரீதியாக வாழ்ந்து வந்த வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் சமஷ்டி அடிப்படையில் அதி உச்ச அதிகார பகிர்வுடனான புது அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். இந்த ஒழுங்குமுறை நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் நடைமுறைப்படுத்துவதை நாம் வரவேற்கிறோம் என்ற இந்த கோரிக்கைகள் அடங்கிய செய்தியை நாங்கள் ஜனாதிபதியிடம் அறிவித்திருந்தோம். இந்த அடிப்படையிலே தான் நாளைய தினம் நாங்கள் பேசலாம் என்று இருக்கிற அதே நேரத்திலே இந்த கோரிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது தான் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்ல முடியும் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதைவிட சட்டத்தில் இருக்கிற மாகாண சபை முறைமை அதிகாரங்களோடு பகிரப்படுகின்ற போது தான் எங்களுடைய இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் தக்க வைக்க முடியும், நிறுத்த முடியும் என்ற அந்த அடிப்படையிலே மாகாண சபை தேர்தலை அதிகாரங்களோடு இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இருக்கின்ற சகல அதிகாரங்களோடும் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தி அதற்கான அதிகாரங்கள் பகிரப்பட்டு நடைமுறைக்கு வருகின்ற வகையிலே இந்த பேச்சுவார்த்தையிலே அது முக்கிய இடம் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க வேண்டும். இரண்டாவது பிரதானமாக சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், இன்றைக்கு இனப்பிரச்சனை என்பது பல வருடங்களாக பேசி வருகிறது. மஹிந்த ராஜபக்ச காலத்திலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக தன்னுடைய பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. இறுதியாக நல்லாட்சி அரசாங்கத்தில் இந்த பேச்சுவார்த்தை தொடரப்பட்டு இடையிலே ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் பிரச்சனை வந்ததன் காரணமாக அது பிற்போடப்படுகின்ற அல்லது தள்ளி வைக்கின்ற அல்லது தட்டி கழிக்கின்ற ஒரு முனைப்பு காட்டப்பட்டது. இப்பொழுதும் நாங்கள் கருதுகிறோம் இந்த பேச்சுவார்த்தை என்பது ஐநா சபையினுடைய தீர்மானம், உலக நாடுகளுடைய அழுத்தம் அல்லது இந்த பணத்தை இந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீளுவதற்கான ஒரு செயல்பாட்டை காரணம் காட்டி உலக நாடுகளுடைய அழுத்தம் இந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கான முறையை கையாள வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த அடிப்படையிலே தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறதா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் சென்று எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லியாக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு எங்களுக்கும் இருக்கிறது. சொல்லாமல் இருந்துவிட்டோம் என்றால் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் அவர்கள் பேசுகின்ற விடயங்களை கொடுப்பதாக எண்ணியிருந்தோம், ஆனால் அது இவர்கள் கலந்து கொள்ளவில்லை, அதனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நல்ல பேரை எடுப்பதற்கான சந்தர்ப்பங்களும் இதிலே இருக்கு. ஆகவே எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லுவோம். பிரதானமாக நான் சொல்ல நினைப்பது என்னவென்றால், இந்த இனப்பிரச்சனை தீர்விலே இவ்வளவு காலமும் அரசாங்கத்தோடு நாங்கள் பேசி வந்து ஏமாற்றப்பட்டவர்கள். ஆகவே இந்த பேச்சுவார்த்தை தொடருமாக இருந்தால் இந்தியாவினுடைய மேற்பார்வை அதன் தலைமையோடு அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா போன்ற நாடுகளினுடைய மேற்பார்வை இதிலே இருக்க வேண்டும் என்பது பிரதானமாக நாங்கள் வைக்கின்ற கோரிக்கையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையிலே இந்த அடிப்படையிலே தான் பேச்சுவார்த்தை அந்த எங்களுடைய சமஷ்டி முறையிலான பேச்சுவார்த்தை ஒரு தீர்வுக்கு வருகின்ற வாய்ப்பை எட்டுமாக இருந்தால் இந்த மேற்பார்வை செய்கின்ற விதத்திலே நாடுகள் இந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்டு நாங்கள் பேசுகின்ற பேச்சுவார்த்தையை அவர்கள் மேற்பார்வை பார்த்து
எங்களுடைய தீர்வை பெற்றுத்தருகின்ற வாய்ப்பை உண்டு பண்ண வேண்டும். இல்லை என்றால் இந்த இப்பொழுது இருக்கிற பொருளாதார பிரச்சனைகளை வைத்து கொண்டு எங்களை இந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக தங்களுடைய நலன்களை பேணுகின்ற வாய்ப்பை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க முடியும். அந்த வகையில் எங்களுடைய கோரிக்கை, நாங்கள் நிச்சயமாக நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் முக்கியமாக வைக்க இருக்கிறோம். அதாவது இந்த மேற்பார்வை பார்க்கின்ற நாடுகளாக தலைமை தாங்குகின்ற பொறுப்பை இந்தியாவும் அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா போன்ற நாடுகள் அதோடு இணைந்து இந்த எங்களுடைய பேச்சுவார்த்தைகளை தங்களுடைய மேற்பார்வையை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைப்போம். ஆகவே நாளை நடக்கின்ற பேச்சுவார்த்தை என்பது தொடர இருக்குமாக இருந்தால் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் நடைமுறைக்கு வருகின்ற ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற ஒரு சூழல் இருக்குமாக இருந்தால்தான் அதில் கலந்து கொள்வதா இல்லையா என்பதை நாங்கள் அந்த 5-6 கட்சிகளும் இணைந்து முடிவுக்கு வர வேண்டி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, எங்களுடைய மலைய கட்சிகளையும் முஸ்லீம் கட்சிகளையும் முஸ்லீம் சகோதர கட்சிகளையும் நாங்கள் இணைத்து கொண்டு, ஏனென்றால் மலையகத்திலே வேறு ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஒற்றுமையாக தமிழர்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த பலம் காட்டப்படுகின்ற போது தென்னிலங்கை பயப்படுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆகவே நாங்கள் இந்த விடயத்திலே ஒற்றுமையாக எங்களுடைய கவனத்தை இந்த பேச்சுவார்த்தையிலே செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய இந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம். அதன் பின்புதான் இந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொள்வதா இல்லையா என்பதை நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் வருவோம். இந்த பேச்சுவார்த்தைக்கு செல்றதுக்கு இப்போ தீர்மானிச்சிருக்கீங்க? இல்லை, எனக்கு 6-6 அறிவிச்சிருக்காங்கன்னு தெரியலை. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 5 கட்சிகளும் கூப்பிட்டுருக்காங்க. இதில் நான் அறிகிறேன், கயந்தகுமார் பொன்னம்பலுக்கும் அறிவித்தல் வந்திருப்பதாக அறிகிறேன். இந்த 5 கட்சிகள் அதிகமாக எங்களுடைய விக்னேஸ்வரன் ஐயாவுடைய விக்னேஸ்வரன் ஐயாவையும் அழைத்திருக்கிறார்கள். நான் நினைக்கின்றேன் கிழக்கிலே பிள்ளையானை கூப்பிட்டதாக தகவல், யார் யார் அழைத்திருக்கிறார்கள் தெரியவில்லை. அங்கு சென்றால்தான் அதை நாங்கள் பார்க்க முடியும். உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டத்தை சேர்ந்த கட்சிகள் தனித்தனியாக போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு நீங்கள் உங்களுடைய கட்சிகள் முன்னேற்ற? இல்லை, ஏற்கனவே நாங்கள் இது சம்பந்தமாக பாராளுமன்ற குழு கூட்டத்திலையும் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் ஆராய்ந்தோம். ஏனென்றால் போன அந்த அதாவது இந்த முறை போன தேர்தல் முறை வருமாக இருந்தால் அது சம்பந்தமாக நாங்கள் யோசிக்கலாம் என்ற ஒரு ஒரு சின்ன ஒரு கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது. ஏனென்றால் மக்கள் எங்களுக்கு வாக்களித்தார்கள், ஆனால் சபைகளை பிடிக்க முடியவில்லை. தோத்தவர்கள், அங்கத்துவமே இல்லாதவர்கள் ஆட்சியை பிடிக்கின்ற சந்தர்ப்பங்கள் தான் போன முறை இருந்தது. ஆகவே அதை நாங்கள் செயல்படுத்த முடியாமல் ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்றால் தனித்து போட்டியிடுவது நலகமாக இருக்கும் என்ற ஒரு கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொண்டோம். அது முடிவாக ஏற்றப்படவில்லை. இந்த தேர்தல் அதாவது போன தேர்தல் முறைதான் வரப்போகுது என்றால் அது சம்பந்தமாக நாங்கள் பரிசீலிக்கலாம். ஆனால் அது முடிவாக இன்னும் ஏற்றப்படவில்லை. இந்திய ஜனாதிபதி நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு தமிழ் கட்சிகள் தயார்படுத்தப்படுவதாகவும் அது தொடர்பான செய்திகள் வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்கிறது, அவ்வாறு அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா, என்ன விடயம் தொடர்பாக இதில் கலந்துரையாடப்பட இருக்கிறது? இல்லை, ஏற்கனவே நாங்கள் 5 கட்சிகள் கையொப்பமிட்டு, நான் நினைக்கிறேன் 6 கட்சிகள் கையொப்பமிட்டு பிரதமருக்கு கடிதம் அனுப்பியிருந்தோம். இந்த மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், அதன் பின்பு நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் பிரதமர் இங்கே இருக்கிற விஎஸ்தானியர் ஊடாக நாங்கள் கோரிக்கை கொடுத்திருந்தோம். அது சம்பந்தமாக இன்னும் சரியான பதில் எங்களுக்கு வரவில்லை. நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுடைய இந்திய பிரதமரை சந்திப்பதற்கு. அதற்கான அனைத்து விடயங்களிலும் எங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக மற்றது இந்தியாவினுடைய தமிழ் மக்கள் சார்ந்த விடயத்திலே கவனம் கூடுதலாக செலுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாங்கள் காத்திருக்கின்றோம் அவரை சந்திப்பதற்கு.
அது மட்டுமில்ல, அவரை சந்தித்த முன்பு தமிழ்நாட்டிலேயும் நாங்கள் சென்று உங்களுடைய பரப்பு எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் அவர்களுக்கு பேசலாம் என்று நாங்கள் எண்ணியிருக்கின்றோம். ஆனால் இட்ட வரைக்கும் எங்களுக்கு அந்த அந்த அழைப்பு வரவில்லை. வெகு விரைவிலே வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக எல்லாரும் சென்று பார்க்கின்ற வாய்ப்பை